அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். டெய்லியும் பல வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம், பல டாபிக் நம்ம கவர் பண்ணி வந்துட்ருக்கோம். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா, பல பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. ஆல்ரெடி இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ கூட ஒன்று பண்ணியிருக்கேன். டெய்லி நான் தியானம் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், பட் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டெய்லி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் இதற்கான ரிசல்ட் இருக்கான்றதே தெரியல அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துருக்கேன், மேலே கார்டில் தரேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரிசல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன், தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் பயணிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஆனால் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சால் தானே நம்மளால் ட்ராவல் பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்கும். அப்போ நான் சின்ன ஒரு நாலு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். சப்போஸ் சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவலாக போகும்போது கடைபிடிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஆல்ரெடி கடைபிடிச்சிட்டு இருந்த சில விஷயங்களை நம்ம கைவிட்டு இருந்திருப்போம். அப்போது எதெது கைவிடணும், எதெது வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகிறீங்க அப்படின்னா இந்த நாலு விஷயங்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அதை நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, புறம் பேசுவது, மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது. அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசிவிட்டு பின்னாடி வந்து அவங்கள பற்றி வேறு மாதிரி பேசுறது, அதுக்கப்புறம் வந்து சம்மந்தமே இல்லாமல் அது உங்களுக்கு தேவையே கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி நம்ம புறம் பேசுறது. ஏன் மற்றவங்க புறம் பேச மாட்டாங்க அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க ஏன் புறம் பேசக்கூடாது அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட்டாக இருக்கணுமே தவிர, அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை பற்றி புறம் பேசி உங்களோட நேரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டாம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மற்றவர்களை பற்றி குறை பேசுகிறீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல உங்களுக்கு தான் அந்த கர்மா என்பது ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப டீப்பாக புரியும் போது நீங்கள் அந்த புறம் பேசுகிறதே விட்டுருவீங்க. அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை அதாகவே ஏற்றுக்கொள்வது. இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கிறது. அப்போ கிருஷ்ணரோட உபதேசமே எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறதுன்ற, அப்போது எல்லாமே இங்கே கிளியராக தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னும் போது அதை அதாகவே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துடுவோம். இந்த தெளிவு எப்போ வரும், சாதாரண பீப்புளுக்கு வராது, இதை உணர்ந்தால் மட்டும்தான் வரும். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே அந்த கேள்விகளை கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்போ இந்த தெளிவு எப்போ கிடைக்குதோ, அது எல்லாமே சரியாக தான் நடந்துட்டுருக்குன்ற தெளிவு கிடைக்குதோ, நம்ம அப்படியே விட்டுட்டு அதை அதாகவே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் ரியாக்ட் டு த சிச்சுவேஷன் சொல்லி சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்த எல்லாமே நீங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்களான்னு பாருங்கள். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இப்போது பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சுனா, ஐயோ எப்படி இந்த விஷயம் நடக்கலாம், ஐயோ இந்த விஷயம் நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாமல் ஆல்ரெடி அதோட ஒரு கருவு தான் வச்சுக்கிங்களேன், அதே அதாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருவில் தான் அதுக்கு ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரியாக்ட் பண்ணக்கூடியதுன்னு இருக்குதுல்ல. ஸோ இது ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுறது. அந்த இடத்துக்கு என்ன தேவை, இப்போ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. ஓகே அந்த வருத்தம் இருக்கும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அவனை எடுத்துக்கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாது, அடுத்து அவனை காப்பாற்ற முடியாது. அப்போ என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்த சும்மை தான், பட் அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர வச்சு அந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணால் அந்த உயிர் அங்கே காப்பாற்றப்படும். அப்போ அந்த ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய அந்த பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எலும்பிய கேள்விகளெல்லாம் நீங்கள் விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா பல பேர் இந்த பல கேள்வியை பிடிச்சி வச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறீங்க. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, புத்தருக்கே போய் அமைதியாக எதுவுமே என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேதுன்னு போய் சும்மா உக்காந்தாரு ஞானம் கிடச்சிது. அப்போ என்னன்னா, இந்த எலும்பிய கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் தேடிட்டே இருந்தீங்கன்னா, தேடிட்டே இருக்கணும்னு ஆல்ரெடி நான் பல வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் அந்த கேள்விகளை விடுங்க, உங்களுக்கு பதில் என்பது கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி கிடைக்கும், அதுக்கடுத்த நாள் இன்னொரு மாதிரி கிடைக்கும், அதுக்கடுத்து அதுக்கடுத்த நாள் இன்னொரு மாதிரி கிடைக்கும். அப்போ என்னன்னா, பதில்கள் என்பது மாறிக்கிட்டே இருக்கும், ஏன்னா உங்களோட தேடுதலுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ எப்போ நீங்கள் அமைதியாக உட்காறீங்களோ உங்களுக்கு கரெக்டான பதில் வந்து சேரும். ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, வரக்கூடிய பதில் இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அதை நீங்கள் கோர்த்து பார்த்துக்கிறீங்க, பட் அதற்கான பதில் அதாகவே இருக்காது. அப்போ இன்னொரு நாள் வேறு ஒரு பதில் வரும்போது இதுக்கு இதுதான் சொல்லி திரும்ப நீங்கள் கோர்த்து பார்க்குறீங்க. அப்போ எப்போ அமைதியாக உட்காறீங்களோ அப்போ நல்ல பதில் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போது உங்களுக்கு வரக்கூடிய பதிலும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சித்தர்கள் சொன்ன விஷயமும் இல்லை பல மகான்கள் சொன்ன விஷயமும் அப்படியே மேட்ச் ஆகும். அப்போ அதுதான் உங்களுக்கு கிடைத்த கரெக்டான பதில். அப்போது உங்களுக்கு எலும்பிய கேள்விகளை நீங்கள் எப்போ விடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பதில்கள் என்பதே கிடைக்கும். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பார்த்துட்டு அழகாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதனால தான் நான் ஆல்ரெடி பல வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஜென் தத்துவத்தில் வி டோன்ட் ஃபைண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வி லூஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் கேள்விகளை விட்டு விடுவோம், பதில்களை தேட மாட்டோம் சொல்லி அவங்களோட கான்செப்ட். அப்போ இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பார்த்துல நீங்கள் நல்லபடியாக வளரலாம். அப்போ ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சரியான பாதையில் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களோட வளர்ச்சி என்பது மிக சூப்பராக போயிட்டுருக்கு.
இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க முடியலனாலும் இது வரைக்கும் நீங்க கடைபிடிக்கலனாலும் நீங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க மேல தியானம் பண்றீங்க எல்லாம் பண்றீங்க பட் இந்த விஷயம்லாம் நான் கடைபிடிக்கலங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை வளர்த்துக்க. இந்த பழக்கத்தை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல உங்களை டாப்ல தூக்கிட்டு போயிடும். ஸோ முதற்கட்ட ஒரு படி அப்படின்னு சொல்லலாம். இந்த படியை நீங்கள் தாண்டினாதான் இந்த முதற்கட்ட படின்றது 100 படிக்கட்டுனாலும் இந்த படிக்கட்டு நீங்கள் தொடாமல் அந்த 100 படிக்கட்டு அடைய முடியாது. அப்போது மிகப்பெரிய ஒரு பேஸை என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு படி தான். இந்த ஃபஸ்ட்டு படியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி ஏறக்கூடிய எல்லா படிகளும் ரொம்ப சுலபமாக ஏறிடலாம். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயத்தை 4 விஷயத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் போயிடலாம். ஸ்பிரிச்சுவலாக மிகப்பெரிய லெவலில் நீங்கள் அட்டைன் பண்ணிடலாம். என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே இங்கே பண்ணக்கூடிய தவறு என்னென்னா மற்றவங்களை பற்றி புறம் பேசுறது, இந்த விஷயம் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, அதை ஏற்றுக்காத பக்குவம். ஸோ முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களோட செல்ஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். உங்கள் மைண்ட் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா எப்போ நம்ம மைண்டு பாதிக்கப்படும் அப்படின்னா ஐயோ நம்மளுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு போது நம்ம பாதிக்கப்படும். எது வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னும் போது அவனுக்கு என்ன பாதிப்பு இருக்கும், துணிந்தவனுக்கு என்ன பயம் இருக்குது. எந்த விஷயத்துக்குமே ஒருத்தன் துணிஞ்சிட்டான் அப்படின்னா அதுக்கு எப்படி பயம் இருக்கும். அப்போது எப்போ அது துணிஞ்சு ஏற்றுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அந்த மனம் என்பது அடங்கிடும். அப்போ இதே தான் வந்து எது நடந்தாலும் இறைவன் நடத்துகிறாருன்னு நீங்கள் இருக்கும்போது, எது நடந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அதை அதாகவே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கும்போது எதுக்கும் மனம் சஞ்சலப்படாது. அப்போ எதுக்கும் மனம் சஞ்சலப்படாத போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுப்பீங்க, வரக்கூடிய விஷயத்தையும் அழகாக பக்குவமாக கையாள்வீங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தயவு செஞ்சு கடைப்பிடிங்க. கடைப்பிடிக்காதவர்களுக்கு சொல்கிறேன், அப்படி ஆல்ரெடி இதை கடைப்பிடிச்சிட்டு இருந்தீங்கனாலும் அது மேலே ஒரு கவனம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கட்டும். கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்குமா, கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தவறுகள் இருந்தாலும் கவனித்தல் மூலமாக நீங்கள் அதை மாற்றலாம். நீங்கள் தவறாகவே பண்ணாலும் நான் இப்போ கூட நான் சொல்லக்கூடிய என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, நீ உன்னோட வாழ்க்கையில் நீங்கள் தவறு பண்ணிட்டு வர அப்படின்னா அந்த தவறை கவனி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா அந்த தவறை கவனிச்சனாலே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். பட் நான் கவனிக்கிறேன் தெரிஞ்சே பண்ணுறேன்றது வேறு. பட் தவறு பண்ணும்போது அதை கவனிச்சுனா நீ திருத்திப்பேன். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க, கவனிக்கிறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த விஷயத்தையும் கடைப்பிடிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Oh, my God.